வணக்கம், வாங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சாதாரணமாக கோதுமை தோசை வெறும் மாவை கரைச்சி உப்பு போட்டு சாப்பிடுவோம். அது சில சமயம் சாப்பிட்டு அழுத்தி போயிடும். அதனால் கொஞ்சம் டெய்லி இந்த சுகர் குறைபாடு உள்ளவங்க அடிக்கடி சாப்பிடுவாங்க. அதுக்காக கொஞ்சம் சேஞ்சாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு வரமிளகாயை போட்டிருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு பொரியட்டும், இதை கொட்டிடுவோம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதை லேசாக வதக்கிக்கலாம். ஒரு கருவேப்பிலை கொத்து உரிய போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதில் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு குடமிளகாய் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு மாவோடு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இப்போ நம்ம இதை மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவை எடுத்து கரைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இதில் ஒரு கப் கோதுமை மாவை எடுத்திருக்கேன். ஒரு கப், இன்னொரு அரை கப், 1.5 கப் மாவு. இதுக்கு அரிசி மாவு ஒரு சின்ன கப்பில் 1 கப் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம், தக்காளி, குடமிளகாலாம் வதக்கி வச்சுருக்கிறத இதோட நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மாவை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்க, நான் கோதுமை மாவை இந்த அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கேன். நம்ம வதக்கினது எல்லாம் ஒன்றா சேர்த்து உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு இந்த அளவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தோசையாக சுட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல்ல வச்சுருக்கேன், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கல் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம தோசையை சுடலாம். அவ்வளோதான், இது வெந்தோடனே திருப்பி போட்டு எடுக்கலாம். நம்ம இந்த தோசையோட நம்ம தேங்காய் சட்னி, இட்லி பொடி, தக்காளி சட்னி இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக எது வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். வெறும் சும்மாவே கூட சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம வெங்காயம், உப்பு, காரம் ஓரளவுக்கு இருக்குது, அதனால் சும்மாவும் சாப்பிட்லாம். சைட் டிஷ் ஏதாச்சும் வச்சு தொட்டுட்டு சட்னி இந்த மாதிரி
தொட்டுட்டா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். தோசையை மெதுவாக திருப்பி போடலாம். கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு நமக்கு பாருங்க. இந்த மாதிரியே மீதி மாவையும் ஊற்றி எடுத்துடலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹடை கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.